பிரிவை பற்றி பேசும்போது பிரிவு சில சமயங்களில் சோகமான விஷயம்தான், ஆனால் சில சமயத்தில் அது ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு விஷயமாகும். ஏன்னா இன்றைக்கி வந்து இவனை பார்த்தாவே அடிக்கணுண்டான்ட்டு மீம்ஸ் வர்றதும் இரிட்டேட் ஆகிறதும் அவருடைய நடிப்புக்கு கிடைச்ச வெற்றியாக பார்க்குறேன். பிரபு வந்து அருணா திவ்யாவா ரியல் லைஃப்ல இல்ல யாரு கதை? ரெண்டும் நானு எல்லாமே எல்லாருக்குள்ளயும் ரெண்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது உங்க சம்மோ எனி ஏதோ ரியல் லைஃப் ஸ்டோரியா? அப்படி எதுவும் இல்ல, ஃபிக்ஷனல் தான் இது. இந்த கதை ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருந்தா பிசினஸ் ஆகும்ன்றதுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ப்ரெஷர் தாண்டி இது இங்கே வைக்கிறப்போ அது உங்களுடைய ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன். அது என்னுடைய ஸ்டாண்டாக மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் ஸ்டாண்ட் எடுக்கிறது ஈஸி, ப்ரொடக்ஷனாக ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் இது ஒரு பிரேவ் கால். அந்த விதத்தில் சினிமாவில் எதுவுமே ரிஜெக்ஷன்ஸ் அது வந்து ஒரு சான்சஸ் தான். அந்த சான்ஸில் நம்ம எல்லாருக்கும் அகேன் இது வந்து ரொம்ப ஈஸியான கேரக்டரே கிடையாது ப்ளே பண்ணுறதுக்கு. அவ்வளோ எமோஷன்ஸு, அவ்வளோ விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்கு அவங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆகட்டும் ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, நிறையா கான்வர்சேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு, நிறையா பேர் ஒரு கன்ஃபெஷன்ஸாகவே போட்டிருக்காங்க சில பேர்லாம். லவ்வர் ஒரு லவ் படம், ரிலேஷன்ஷிப் பற்றி பேச போகிற ஒரு படமாக பிம்பங்கள் வந்துருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், பட் படம் பார்க்குறப்போ ரியாலிட்டி அது இல்லை. நிறைய ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற ஒரு லவ் படமாக இது வந்திருக்கு. ஸோ இந்த ஐரணி நீங்கள் இது பண்ணி ஆகணுன்ற மாதிரி எழுதுனதா? ஆமாம் ப்ரோ, லைக் லவ்வுக்கு நிறையா டைமென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சில டைமென்ஷன்ஸை தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு வந்திருக்கோம், அண்டு அது இல்லாத டைமென்ஷன்ஸையும் பார்த்துட்ருக்கோம். இதுவும் லவ்வுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த கதையே பண்ணோம். அது அதை நினச்சி தான் எழுதணும், அதை நினச்சி தான் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்ல வகையில் வந்துட்டுருக்கு. ஏன்னா மணிகண்டனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கிரே ஷேடாக போகுது படம். பட் ரொமான்டிக் படம்ன்றப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் அவரை யாரெல்லாம் பார்த்து மீன் போட்டாங்களோ உள்ளே போகிறாங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை உள்ளே போகிறப்போ? ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ரெண்டு பேருமே? கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க லைக் அது அவர் வந்துட்டு மணிகண்டன் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச அளவில் அவர் இமேஜுங்கிறத தாண்டி அவர் ஒரு ஆக்டராக எவ்வளோ தூரம் தன்னை புஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இந்த ரோல் வந்தப்போ ஆஸ் அன் ஆக்டராக அவர் வந்து நிறையா விஷயங்கள், அவர் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத விஷயங்கள், அவர் ஆக்டிங் ஆஸ் அ கிராஃப்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டாக அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் அது வந்தார். அண்ட் இந்த கேரக்டரு நம்ம என்னவா பண்ணுறோம், அது என்னவா வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் அவேர்னஸோடு தான் வந்தார். அண்ட் அது அவர் இன்னை வரைக்கும் அதை ஓனும் பண்ணிக்கிறாரு, அண்ட் அதுக்கான பாராட்டுகளும் அவருக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இவனை பார்த்தாவே அடிக்கணுண்டான்ட்டு மீம்ஸ் வர்றதும் இரிட்டேட் ஆகிறதும் அவருடைய நடிப்புக்கு கிடச்ச வெற்றியாக பார்க்குறேன். அவர் உண்மையிலேயே அதை கன்வின்ஸ் பண்ணதுனால தான் அவங்களால இருட்டு இல்லாட்டி ஈஸியாக லைக் கடந்து போயிட முடியும். ஏ இவன் என்னடா, இவன் நார்மல் தானடா, இவனை ஏண்டா விட்டு போகிறா, சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் நல்ல வேலை சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து அவர் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆஸ் அன் ஆக்டராக அவரோட கிராஃப்ட்டு சூப்பராக வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன் நான். படத்தினுடைய கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது, பட் அது ஒரு ஹாப்பி எண்டிங் கிடையாது. ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் லைஃப்பை ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, சேரல. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், லவ்வர்ன்ற டைட்டில் ரொமான்டிக் ஃபிலிமாக இருக்க போகுதுன்ற ஒரு பிம்பம். பட் படம் வந்து சொல்ல போகிறது வந்து ரொமான்டிக் விஷயங்கள் பற்றி இல்லை, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி, ரியலிட்டி பற்றி. எண்ணில் அது புரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. இது மொத்தமாகவே ஐரணியாக இருக்குது. ஸோ இதனுடைய டிசைன் ஒர்க் ஆகுன்றது எப்படி உங்களுக்கு பட்டுச்சு? லைக் நீங்கள் எழுதும்போதே இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்றது உங்கள் சோனாது? ஆமாம், கண்டிப்பாக அதை நினச்சி தான் அந்த முடிவை நோக்கி தான் கதை போகணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான். என்னென்னா நம்ம பிரிவை பற்றி பேசும்போது பிரிவு சில சமயங்களில் சோகமான விஷயம்தான், ஆனால் சில சமயத்தில் அது ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இதை பார்த்துருக்கோம். சில டைம் இட் கேன் பி ஃபார் குட். முழு தப்பும் பண்ணுறான்டா ஒரு ஹீரோ,
அது அதை காட்டுறாங்க ஒரு படம், ஒரு ரிலேஷன்ஷிப் படம்ன்றப்போ அந்த ஸ்டாண்ட் சூப்பராக இருந்துச்சு பிரதர். லைக் அது சம விஷயம். இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணிட்டீங்களா? லைக் திஸ் ஹேஸ் டு பி லைக் திஸ் வே அப்படின்ற மாதிரி. எஸ், ஆரம்பத்துலேருந்தே அருணை ஒரு ஆன்டி ஹீரோவாக தான் பார்த்தேன் நான், ஹீரோவாக பார்க்கல. ஸோ ஆன்டி ஹீரோவாக தான் ட்ரீட் பண்ணோம். அண்ட் அவனுக்குள்ளே ஒரு சில சேஞ்சஸும் நடக்குது, ஒரு ஹோப்பும் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு, அவன் ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிற நம்மளை மாதிரி சாதாரணமான மனிதர் அப்படிங்கிறது தான். நைஸ் ஸ்டேட்மெண்ட். அருணுடைய ஃபியூச்சர் தான் வந்து மதன் கேரக்டர், மதனுடைய பாஸ்ட் தான் அருண் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நீங்க டிசைன் பண்ணது தானா? எனக்கு அப்படிதான் எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். டாக்ஸிக்கா இருந்துட்டு வந்த மதன் இப்ப திரும்பி இருக்காப்புல கிளைமேக்ஸ் கிட்ட வந்து மதனாதான் மாறுறாரு அருண். ஒரு எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ஷனா, இதுக்கு அடுத்து எனக்கு லவ்லாம் வேணாம்ப்பா, இருந்தாலும் நான் எப்படிலாம் இருந்துப்பேன் திருந்தின ஒரு ஆளா இருக்காப்புல. ஸோ இந்த ப்ரெசன்ட்டும் ஃபியூச்சரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான், அது ரொம்ப கான்சியஸாக இப்படிதான்ட்டு இல்லை. ஆனால் நம்ம பாய்ஸோட ஜென்ரல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி இருந்திருப்போம் அப்படிங்கிற உண்மை தான். ஸோ அதை கடந்து தான் எல்லாருமே வந்திருப்போம். இப்போ ஏன்னா மதன் வந்து நிறையா அட்மைரபிளான விஷயங்கள் பேசுகிறாப்புல, அவர் வந்து கொஞ்சம் லைஃப்பில் மெச்சூரான மாதிரி நமக்கான ஒரு இது கிடைக்குது. ஆனாலும் அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, எல்லாருக்குமே செகண்ட் சான்சஸ் இருக்குது, எல்லாருமே பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது தான். பட் மதனோட கேரக்டர் வந்து அந்த பீச் வாக்கில் போகிறப்போ நானும் இப்படி தான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன்னு சொல்கிற இடத்துல அந்த கேரக்டர் உடஞ்சிருது லைட்டாக. ஓகே, இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிற ஆள், இவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இவன் தப்பான ஒரு ஆளாக இருந்திருக்கான், ஆனால் அது மாறி தான் இப்போ பர்ஃபெக்ஷனாக வந்திருக்கான்றப்போ, ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பர்ஃபெக்டான ஆளுக்குள்ளே ஒரு ஃப்ளா இருந்திருக்கு அப்படின்றது ரியலைஸ் ஆகும். அந்த உடையிற சீன் அது அவசியமாக அங்கே தேவைப்பட்டுதா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. படத்துலேயுமே வந்து எல்லாருக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுவாக பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ண. ஸோ ஹியூமன்ஸாக நம்ம கேரக்டர்ஸாக எழுதும்போது பர்ஃபெக்டாக எழுதுனா அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, இப்போ பர்ஃபெக்டாக ஒருத்தர் இருக்காருன்ட்டு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறத பர்ஃபெக்ட்னு சொல்கிறது? ஒரு சில விஷயங்களில் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இன்னொரு சில விஷயங்களில் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க காலைல சீக்கிரம் 4 மணிக்கு எழுந்திருக்கிறத பர்ஃபெக்டாக பார்க்கலாம், ஆனா ஒருத்தங்க சுத்தமா இருக்கிறத பர்ஃபெக்டா பாக்கலாம். சோ ஒவ்வொருத்தருக்கான பர்ஃபெக்டோட டெஃபினிஷனே சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்கும். சோ அந்த விதத்துல எல்லாருக்குள்ளயுமே சில சில ஃபால்ட்ஸ் இருக்கு, சில சில ஃப்ளாஸ் இருக்கு, அதோட ஒரு வெளிப்பாடுதான் நினைக்கிறேன். எல்லார் பக்கமும் யோசிச்சு பார்த்தா அருணோட அப்பா கேரக்டர் மட்டும்தான் எனக்கு படத்துல ஆமா இது 100% தப்பு அப்படின்னு தோணுன கேரக்டர். மத்த எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு தவறான ஆளா. அவருக்குமே இருக்கலாம், ஆனா படத்துல காட்டல. அவருக்குமே ஒரு கிரே ஷேட்ஸ் இருக்கலாம், அவருக்குமே வேற இதை தாண்டி வேற சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அதனால நான் படத்துல காட்ட விரும்பல, காட்டல. எனக்கு வந்து இதுல எந்த தப்புமே பண்ணாம எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட கேரக்டரா வந்து நான் ஹரிஷ் அவரோட கேரக்டரா பாக்குறேன். அவர் வராரு, மச்சான் அது அவ ஃப்ரீடம் அவளுது, என் ஃப்ரீடம் எந்துன்றது எனக்கு தெரிஞ்சு படத்துலேயே லைக் ரொமான்டிக்காகவும் லவ்வாகவும் சரி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து சரியாக இருந்த கேரக்டராக ப்ரொஜெக்ட் பண்ணது ஹரிஷ் அவரோட கேரக்டராக தான் நினைக்கிறேன். ஸோ இது அப்படி தான் இருந்தது. அது லைக் அந்த கேரக்டர் நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த கேரக்டர் பேசின விஷயத்தை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு அது வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம் தானே. யாருக்குமே நம்ம தரது கிடையாது ஃப்ரீடம். ஃப்ரீடம்ங்கிறது அவங்கவுங்களுடைய பிறப்புரிமை. அதனால அது கரெக்டான விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் அதை நம்புற ஒரு கேரக்டர்ங்கிறதுனால கொஞ்சம் பெட்டரா தான் நடந்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஹரிஷ், இப்ப மணிகண்டன் அப்கோர்ஸ் என்னதான் போஸ்டர்ல ஒரு லீடு ஹீரோன்ற மாதிரி சொன்னாலுமே மணிகண்டன் ஒரு லீடா எனக்கு தெரியறாரு, திவ்யா ஒரு லீடா இருக்காங்க, மதன் கேரக்டர் ஒரு லீடா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹரிஷ் அவர் வந்துட்டு போற கேரக்டர் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இருந்தாலுமே அவர் எனக்கு ஒரு லீடா இருக்காரு. எனக்கு என்ன டுகெதர் ஹோலா வந்து ஒரு படத்தை கன்வே பண்ற ஒரு ஃப்ரீடமோ ஒரு கேம் சேஞ்சிங் விஷயமோ இப்ப நடக்குது. அது பிரபுக்கு ஆஸ் எ டைரக்டர் ஆஸ் எ டெபியூ டைரக்டர் அவர் கதையை சொல்ல இன்னும் ஃப்ரீடம் ஆயிருந்திருக்குன்றது தோணுது. உங்களுக்கு எப்படி? கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க அவங்களுக்கான ஸ்பேஸை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பேஸை கொடுத்து நடிக்கிறதுன்னு இருக்குது இல்லையா. ஈஸியா ஒரு பெரிய காஸ்ட்டை கூப்பிட்டு வந்தும் போது என்ன அவருக்கு சீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு கம்மியா இருக்கு, நான் ஏன் இங்க போய் லைக் முக்கியமா ஒரு ஹீரோ இந்த லீட்ஸ்ல இருக்கிறவங்களுக்குள்ள எனக்கு என்ன இந்த சீன்ல அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தா இந்த கதைய கண்டிப்பா இதோடைய ஒரு தன்மைக்கு பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஜோன்ல யாருமே இல்லை. எல்லாருமே இந்த கேரக்டர் வந்து இந்த கதைக்கு என்ன பங்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணதுனால அது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஒரு டவுட், லைக் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற மதன் ஸ்மோக்கிங்கும் வேணான்னு டாப்ல லைக் அவர் யாருமே வந்து இது பண்ணணும்னு சொல்லு, பட் ஒரு ஃபன்காக போய் ஒரு இடத்துல
லைக் ஓகே நம்ம சொல்லலாம் ஒரு இது வீடு வாங்க போறாரு. ஸோ எனக்கு என்னன்னா லைக் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, அவன் தான் அந்த இடத்துல கொஞ்சம் பாத்துக்கிறான் எல்லாரையுமே. ஆனா அவன் ஒரு இடத்துல போய் ஒரு வீடு வாங்குறான்றப்போ லைக் அது வந்து அவனே கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ற மாதிரியும் ஒரு பக்கம் பாதி பேர் எடுத்துப்பாங்களோன்னு தோணுச்சு. லைக் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னா ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இது பண்றதுக்காக அவன் ட்ரை பண்றதுக்காக வாங்கலாம், அவன் ஒரு இடத்துல நான் அது ட்ரை பண்ணல எனக்கு செட் ஆகல எனக்கு அது லைஃப்லயே தேவையில்லைன்ற ஒரு அது ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றான். ஏன்னா இங்க அது எப்படி சொல்றது, ஒரு ஃபீமேல் பண்றதுக்கு ஒரு நேச்சரும் மேல் பண்றதுக்கு ஒரு நேச்சரும் இருக்குல்ல, அப்போ ஒரு சில விஷயங்கள் மேல் தான் பண்ண முடியுங்கிற ரியாலிட்டி இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் மதன் ஒரு ஹெல்ப்பா தான் போய் இது பண்றான். இது அடுத்தபடியே வந்து ஷான் ரோடன் லைக் ஒரு ஒரு டிரெக்டருக்கு அதுவும் உங்களை மாதிரி ஒரு டிரெக்டருக்கு தன்னுடைய கதையை எலிவேட் பண்ண கிடைச்ச ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு ஆளா நான் பாக்குறேன். அவர் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்காரு. லைக் அந்த ஆப்பிள் கிரம்பிளா இருக்கட்டும், உசுர உருவி சாங்கா இருக்கட்டும், லைக் அந்த ட்ரிப்பு சாங்காக இருக்கட்டும், எல்லா மொமெண்ட்லேயுமே வந்து எலிவேட் பண்ணியிருக்காரு லவ்வர் படத்தை. அதுதான் லவ்வர் நிறையா பேர் இன்னைக்கு சொல்கிறது வந்து லைக் அந்த படத்தோட சோலை வந்து மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுதுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவர் வந்து அவருமே இந்த கதையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவரால் இந்த கதைக்கு, ஏன்னா எல்லாம் வந்து ஒரு மாதிரி லவ் அண்ட் ஒரு பெயின் ஒரு சேடு அதுலேயே வெவ்வேறு வேரியேஷன்ஸ் ஆன ஒரு சாங்ஸ் தான், அதுக்குள்ள எவ்வளோ தூரம் வெரைட்டி கொடுக்க முடியும், படத்துக்கு என்ன தேவை அண்டு எமோஷனாக என்ன எமோஷனை கடத்தணும் இந்தந்த இடத்துலங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா நிறைய பேர் ஆல்பமாக கொண்டாடுறாங்க, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்றத குறிப்பிட்டு இல்லாமல் நிறைய பேர் ஒவ்வொரு பாட்டும் சில பேர் பாட்டாகவும் குறிப்பிட்டு கொண்டாடுறவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் நான் பார்க்கும்போது ஆல்பமாக ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆல்பமாக ஒரு நரேட்டிவாக கேட்குறாங்க இந்த லிரிக்லாம் அந்த மீனிங் அசோசியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல்பமாக ஒரு படம் மியூசிக்கு கன்சியூம் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் தானே எல்லாமே, இப்போ ஆல்பமாக இருக்கும்போது அந்த என்டையர் ஸ்டோரி வந்து கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ துல்லியமாக எடுக்கிறாரு அப்படின்றப்போ ஒன்று அது அவரோட கதையாக இருக்கும், இல்லை தனக்கு தெரிஞ்சவனோட கதையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டீட்டெயிலிங் இவ்வளோ பண்ணி எடுத்துருந்துருக்க முடியும். எனக்கு என்னென்னா பிரபு வந்து அருணா திவ்யாவா ரியல் லைஃப்பில் இல்லை யாரு கதை? ரெண்டும் நான் ரெண்டுமே எல்லாருக்குள்ளேயும் ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதோடைய பர்சன்டேஜ் தான் மாறும். ஓகே, பட் இது உங்கள் சம்மோ எனி ஏதோ ரியல் லைஃப் ஸ்டோரியா? அப்படி எதுவும் இல்லை, ஃபிக்ஷனல் தான் இது. ஆனால் ரியல் லைஃபோட இன்ஃப்ளூயன்சஸ் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இது கதையாக ஒருத்து வாழ்க்கையில் இந்தந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுன்ற மாதிரிலாம் கிடையாது, அது ஃபிக்ஷனல் தான். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறதோடைய விஷயங்கள் வந்து இந்த சம்பவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு எழுதுறதுக்கு. இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த கதையை நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து காஸ்டிங் வைஸாகவும் யோசிச்சிருப்பாங்க, இல்லை கதை ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் பிஸ்னஸ் ஆகுன்றதுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்த ப்ரெஷர் தாண்டி இது இங்கே வைக்கிறப்போ அது உங்களுடைய ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன். அதுவும் அது என்னுடைய ஸ்டாண்டாக மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் ஸ்டாண்ட் எடுக்கிறது ஈஸி, ப்ரொடக்ஷனாக ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் இது ஒரு பிரேவ் கால். அந்த விதத்தில் யுவராஜ் ஆகட்டும் மகேஷ் ஆகட்டும் அவங்களுடைய கால் வந்து பெரிய காலாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க இந்த கதையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த கதை என்ன பேச வருதுங்கிறத முழுசாக அவேர்னஸ் ஆகிட்டு இது இப்படி தான் சொல்லணுங்கிற எனக்கு இருந்த அதே அளவுக்கான உறுதி, மணிகண்டன் அவர்களுக்கு இருந்த அதே அளவுக்கான உறுதி ப்ரொடியூசர்ஸுக்கும் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த படம் சாத்தியமாக இருக்கு. ஸோ எனக்கு அவங்களுடைய கால் வந்து இது முக்கியமான காலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், பட் இதை தாண்டி இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, ப்ரொடியூசர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பீங்க, பட் அங்கே ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கா, இது டேக் ஆஃப் ஆகாமல் இருந்திருக்கா, அந்த மாதிரி இருந்திருக்கு, கதை லெவல்லையே இருந்திருக்கு. அது என்னன்னா இது அதான் திரும்பியும் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்குள்ள என்னவா பொசிஷன் பண்றது அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துச்சு. பட் ஆனா இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு, அதே சமயத்தில் எக்ஸைட்மெண்ட்டும் சில பேர் காமிச்சாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகல, இங்க வந்துட்டு ரொம்ப துரிதமா அதுக்கான வேலைகளை செஞ்சு அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுத்தினதுனால இந்த படம் சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போயிருந்திருப்பீங்க எவ்வளோ அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர்ஸாக சொல்ல முடியுமா? அது எல்லாரும் போகிறதானங்க, அது நம்பர் கதையோட தெரிலங்க, கணக்காக நான் கணக்கு சொல்ல விரும்பலை. அது ஓகே, அது சில பேர்கிட்ட போனோம் சில பேர், அதுதான் அது சினிமாவில் எதுவுமே ரிஜெக்ஷன்ஸ் செலக்ஷன் அது வந்து ஒரு சான்சஸ் தான். அந்த சான்ஸில் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட கதை அவங்களுக்கும் பிடிச்சி ஆக்டரும் வந்து அது அமையிறது தான். ஸோ அது அமையறதுக்கு டைம் ஆயிருக்கு. நான் யாரும் என் கதை இந்த கதையை ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்குமே பெட்டரா. இப்போ எல்லாமே ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். இப்போ
அவங்க சைட்லேருந்து சில இன்புட்ஸ் இருந்து அதை ஒர்க் பண்ணி பெட்டராக இருந்து பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். ஸோ ஓகே தான், இங்கே நடந்துருச்சு அந்த படம, இங்கே வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டாங்க ஸ்கிரிப்டோட ப்ரொடக்ஷனாக. அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு அஸ் அ டைரக்டராக. அவங்க ரொம்ப ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிட்டு அது அதுதான் நான் இந்த மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குட் நைட் கொடுத்துருக்காங்க, இப்போ லவ்வர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் நம்பி படம் பண்ணுறாங்கங்கிற ஒரு இடம் வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஸ்பேஸாக பார்க்குறேன். அந்த விதத்தில் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாமே மாறி அருணோட லைஃப்பில் ஒரு 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 சன்ரைஸ் ஆகுது, மெல்ல அவன் லைஃப் மாறுதுன்றது கிளைமேக்ஸில் தெரியுது. அங்கே அவன் ரெஸ்டாரண்ட் வச்சு ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணுறாரு, அஸ் அ மேனாகவும் ரியலைஸ் ஆகுறாரு. அங்கே பார்த்தா அதே தான், என்ன பிராண்ட் நேம் யோசித்து வச்சாரோ அதே வேவ்ன்றது வருது. ரெண்டு பேருமே பிரியறாங்க, பிரியறப்போ திவ்யாவோட கேரக்டர் அந்த வேவ்ஸில் இருக்காங்க, சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த மெட்டஃபராக வச்சுருந்துருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. ஜென்ரலாக தெரில, இந்த ஒரு மூடாகவே கடல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன எப்படி சொல்றதுன்னா, இந்த கடலோட தன்மை இருக்குல்ல, இதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்போட தன்மைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி. அது ரொம்ப நான் எப்படி சொல்றது, மெட்டஃபார் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு மாதிரி நான் சொல்ல, சப்கான்சியஸா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு இன்டென்ஸா ரிலேஷன்ஷிப்ல ட்ராமா போகும்போது அந்த கடல்ல இருக்கிற கொந்தளிப்பு அதையெல்லாம் காட்டும் போது ஒரு விஷுவலா அந்த மனசுக்குள்ள என்ன நடக்குங்கிறத சில நேரம் நம்ம முகத்துல மட்டும் காட்டாம இந்த மாதிரி எலிமெண்ட்ஸையும் வச்சு கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அண்டு இதுவாகவும் நம் எனக்கு அதான் ஜென்ரலாக மெட்டஃபர்ஸ் அதுக்குள்ள எனக்கு போவேனான்னு நான் ட்ரை பண்ணுவேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அது மெட்டஃபரே இல்லைன்ட்டு நான் நம்புறேன். அதனால ஆனால் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஓகே தான். திவ்யாவோட கேரக்டர் ஹோல் சோலியுமே கனெக்ட் பண்ணிச்சு, அவங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த இடம்னா லைக் அவங்க உடஞ்சி அவங்க அம்மா கிட்ட அழுவாங்க ஃபோன் பண்ணி, இல்லை இல்லாட்டி நாங்கள் பிரிஞ்சிட்டோம், ரொம்ப சாரி என்னால் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னால் முடியலன்னு சொல்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. லைக் இப்படி ஒரு பெர்ஃபார்மர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். லைக் அஃப்கோர்ஸ் உங்களுடைய இன்புட்ஸ் தான் அதில் நிறைய இருந்திருக்கும். லைக் உங்களுடைய கதைக்கு பிரபுவோடைய ஃபர்ஸ்ட் படம் லவ்வரை எடுத்துகிட்டு போன விதத்தில் திவ்யாவோடைய பங்கு, அதாவது கௌரி பிரியாவோட பங்கு எவ்வளோ இருந்திருக்கு? பெரிய பங்கு, முக்கியமான பங்கு இருந்திருக்கு அவங்களுக்கும். ஏன்னா அகேன் இது வந்து ரொம்ப ஈஸியான கேரக்டரே கிடையாது ப்ளே பண்ணுறதுக்கு, அவ்வளோ எமோஷன்ஸு அவ்வளோ விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்கு அவங்க. நிறைய இன்ஃபேக்ட் டைலாக்ஸ் கூட கம்மி தான், செகண்ட் ஹாஃப்லாம் அவங்களுக்கு டைலாக்ஸே கம்மி தான். ஃபுல்லாகவே அவங்களுடைய மன ஓட்டத்தை ஃபுல்லாக அவங்க யோசிக்கிறத ஃபுல்லாக ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பாவமா ஆர் லைக் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகலைன்னா இந்த படம் ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆக்டர், ஸோ அதனால மட்டும்தான் இதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் மேஜர் சப்போர்ட். அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுங்க? முதல் படம் டேக் ஆஃப் ஆகுது, விஜய் சேதுபதி வராரு, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு, அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவர் ரொம்ப லைக் ஆரம்பத்துலேருந்தே லைக் மணியன் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே இருந்திருக்காங்கங்கிறதுனால அவருக்கு இவரோட வெற்றியில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அண்டு கண்டிப்பாக அதை தான் வெற்றியாக கொண்டாடுறாருன்ற இடத்துல தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்தப்போ டீம் கிட்ட எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பேசினாரு, ஷேர் பண்ணுறாரு. ஸோ அவரோட சப்போர்ட் ஒரு சூப்பரான விஷயம் இந்த படத்துக்கு, அவருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து மணிகண்டன் அஸ் டிரெக்டருடைய ஹீரோவாக பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்காரு. அவர் ரைட்டர் அப்படின்றதும் மிகப்பெரிய ப்ளஸ், புரிஞ்சுப்பா இருக்கு அதே எல்லாமே. ஸோ மணிகண்டன் அருணை பர்சீவ் பண்ண விதம், பிரபுவுக்கு மணிகண்டன் அருணாக சூஸ் பண்ணதில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும், ரெண்டு பேருக்குமே அது மியூச்சுவலாக பயங்கரமாக அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும், இம்ப்ரூவைசேஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் ஏதாவது பற்றி சொல்லுங்கள். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து பண்ணலான்ட்டு முடிவெடுத்து இது ஒரு படமாக மாறணும்னு முடிவெடுக்கிற சமயத்தில் அவரை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ண அந்த நாள்லையே இந்த கதையோட எட்ஜிஸ்ட்டு கருவை கேட்டுட்டு அவர் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, உள்வாங்கிட்டாரு, இது என்ன மாதிரி கான்வர்சேஷன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே க்ரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுலையே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, இவர் பயங்கர சரியான சாய்ஸாக இருப்பார் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு. அண்ட் அது எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த மொமெண்ட் வந்து லைக் சூப்பராக அதை மேலும் மேலும் அவருடைய சின்ன 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 இன்புட்ஸ் மூலமாக எப்படி சூப்பராக வளர்த்துட்டே போகிறது, அதை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்குறதுங்கிறதுல ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அண்ட் அவர் ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு என்னை ரொம்ப நிறைய இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணார். நிறைய இடத்துல வந்து என் கேரக்டருக்கு பயங்கரமாக சில இடத்துல நான் இமேஜின் பண்ணதை விட சூப்பராக உயிர் கொடுத்தாரு. ஸோ அவர் ஆஸ் அன் ஆக்டராக வந்து
அதான் நான் சொல்றதுக்கு இல்ல, எல்லாரும் சொல்றதுதான், நானும் அவ்வளவுதான். அருணோட அம்மா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒர்க்ல இருக்காங்க, அவங்கள நம்பிதான் ஃபேமிலி போகுது. அருணோட அப்பா வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு அஃபேர் வச்சிருந்திருக்காரு, அம்மாவோட பணத்தை கூட எடுத்துட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இன்னொரு பக்கம் அருண் வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னு அம்மாவோட காசை வாங்கி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 lakh மென்ஷன் பண்றீங்க. டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் விஆர்எஸ் வாங்கிட்டு உங்க கூட இருந்துடுறேன்டா, ஆல்ரெடி நீ கேட்ட நான் 15 lakh கொடுத்தேன், இப்போ நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்க கூட இருப்பேன், ஒரு அமௌண்ட் வரும்ன்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. பட் கட் பண்ணி 2 years லேட்டர்னு போட்டதுக்கு அப்புறமா வேவ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அருணுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னவங்களும் பண்ணல ஸ்டார்டிங்ல, அது 2 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு என்னன்னா அருணுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா, இல்லை எப்படி அது ஆரம்பமாச்சுன்றதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, மேபி அது யார் ஹெல்ப் பண்ணியிருந்தான்றது எங்களுக்கு தெரியல. ஸோ இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், இதுக்கு ஒரு ஒரு கான்க்ரீட்டான ஆன்சர் சொல்றதை விட, ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்றோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பலன் கிடைக்கும், அதோடைய ஒரு வெளிப்பாடு தான். ஏதோ ஒரு முயற்சி அவனுக்கு திருவினையாக்கியிருக்கு, அந்த கஃபே செட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி. ஸோ முயற்சி, அவன் அது முன்னாடி எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணல, ஒருத்தரை நம்பி உட்காந்துருந்துருக்கு இது நடந்துடும் நடந்துடும்ட்டு. ஸோ ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் டைம் அவன் முயற்சி பண்ணியிருக்கான், அந்த முயற்சிக்கான ரிசல்ட்டாக இது கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் நான், இந்த முயற்சி தான் இவனுக்கு கஃபேவை செட் பண்ணிச்சுன்ட்டு நான் ஒரு விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணல. ஸோ அப்படியே பிரபுக்கு நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முதல் படம். ஸோ இந்த எந்த டைரக்ஷனில் அவர் பண்ண முயற்சி திருவினை ஆக்கியிருக்கு லவ்வர்? ஆமாம், நம்ம ஒரு நல்ல கதையை சொல்லணும், ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படத்தை எடுக்கணும், அண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே மாறும்போது அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா பார்க்குறேன். அது ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸாக இருந்தால் சந்தோஷம், மற்ற டிஸ்கஷன்ஸ் எல்லா டிஸ்கஷன்ஸுமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் நடந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு இதுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும்னா திரும்பியும் மணிகண்ணனுக்கும், இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் மகேஷ்க்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்னோட முயற்சி திருவினை ஆகிறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான பங்காக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஆர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க பெர்சீவ் பண்ண விதம் ஏதாவது இருக்கா, இல்லை ஒரு டேக்அவே நான் லெசனாக எடுத்துக்கிட்டேன்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆகட்டும் ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, நிறையா கான்வர்சேஷன்ஸு நடந்துட்டுருக்கு, நிறைய பேர் ஒரு கன்ஃபெஷன்ஸாகவே போட்டிருக்காங்க சில பேர்லாம். ஸோ அவங்க லவ் லைஃப் இப்படி இருந்திருக்கேன், நான் இப்படி இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கன்ஃபெஷன்ஸாகவுமே எனக்கு டிஎம்லேயும் சிலது வந்துருந்துச்சு, அது ஆன்லைனில் பப்ளிக்காகவுமே சில பேரும் போட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், படத்துக்கான ரியாக்ஷன்ஸ் அவங்கள ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பிலீஃப் இருக்குது, இன்னும் ஒரு 4-5 நாளில் எல்லாருமே பார்த்துருவாங்க, அடுத்தடுத்து மீம்ஸ் வரும், ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமும் அடுத்தடுத்து நிறைய மீம்ஸ் வரும். அதில் ஃபன்னாக மீம்ஸாலாம் நான் என்னென்ன எதிர்பார்க்குறேன்னா, மணிகண்டன் சொல்லுவார் இந்த மதன் இருக்கான்ல, நம்ம எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஒரு பையன் பொண்ணுங்களோடய உட்காந்துருப்பான் தெரியுமா, அவன் தான் மச்சான் அவன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அருண் புலம்பிகிட்டே இருப்பார், ஹரீஷ் ரோல் பண்ணதும் சொல்லியிருப்பார், டேய் நீ தப்பாக எடுத்துட்டுருக்கடா, நீ புலம்புறடான்னு திரும்ப திரும்ப இந்த லவ்வை சொல்லி புலம்புவான்ல டெய்லி, அதெல்லாம் எனக்கு மீமாகவும் தோணுது. லைக் நீங்கள் ஆஸ் அ டேரக்டரா ஓகே இதெல்லாம் ஆகுன்ற மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? அது ஆல்ரெடி அந்த ஐ ஸ்டில் கேர் ஃபார் யூ அந்த விஷயம்லாம் மீம் ஆயிருந்துச்சு, அது நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மீம் தோணுச்சு, எனக்கு தோணும் என்னன்னா, அருணோட அப்பா கேரக்டர் அவர் சரவணன் வந்துட்டு யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்றத நாம நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணிட்டு போவேன், எனக்கு அனிமலோட நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், அனிமல் பிசி முடியாது, ஓகே இது அனிமல் ரன் விஜய்னு போட போறாங்க கண்டிப்பான்ற மீம்லாம் எனக்கு தோணும். அப்படி எனக்கு நல்லா இருக்கு, அருணோட அப்பா கேரக்டர் சரவணன் நடித்த கேரக்டர் ரன் விஜய், நத்திங் பட் அனிமலோட ஹோல் மூவியே ஒரு 2 seconds சொல்லியிருக்காப்ல, குடிச்சிட்டு வந்துட்டு நான் யார் வீட்டுக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணாது, நான் தான் முடிவு பண்ணேன். இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் மீம்ஸ் போடுங்க நிறைய பாக்குறதுக்காக. இந்த மீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இது நல்லா இருக்கு, நல்லா இது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஒரு மீம்னா நான் டக்குன்னு சிரிக்க வச்சிருந்தோம், சிரிப்பு வந்துருச்சு எனக்கு ஏத்தவொன்னு. அப்ப இதை நான் மீமா இறக்குறேன், இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணதுக்கு பெரிய பாராட்டுகள், டெபியூ டைரக்டரா தேங்க்யூ, உங்களுடைய அடுத்த படம் அஃப்கோர்ஸ் என்னோட எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருச்சு, பெரிய பொறுப்பு இருக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள், தேங்க்யூ சோ மச்.